என்பதை உங்க கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது என்ன, இந்த கனவுல பொய் சொல்லவே கூடாது, மற்றதுலையும் சொல்லக்கூடாது. கனவுல பொய் சொல்றதுக்கு பாருங்க, ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம். அப்ப யாரும் நம்ப வச்சு போடலாம், மத்த பொய் சொன்னா கூட ரெண்டு பேரும் வந்து பொய் சொல்றான்னு காட்டி கொடுத்துருவாங்க. அப்ப அல்லாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்துல போய் நீ பொய் சொன்ன சொன்ன அத பயங்கரமான விஷயமா அல்லாஹ் எடுத்துக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில 3509வது ஹதீஸ்ல வருது, ஒரு மூன்று விஷயங்கள் பொய்களில பெரும் பொய்யாகும். பொய் எல்லாமே பொய் தான், மூணு விஷயங்கள்ல பொய் சொல்வது வந்து பெரிய பொய்யாக பெருங்குற்றமாக கருதப்படும். அது மூன்றுல ஒரு பொய் என்னன்னு கேட்டா, பெத்த அப்பன் ஒருத்தன் இருக்கும்போது இன்னொருத்தனை அப்பன்னு சொல்லுவது, அது வந்து பெரிய பொய்யில பெரிய பொய், மற்ற பொய்யும் பொய் தான், இந்த பொய் வந்து பெரிய குற்றமாக கருதப்படும். கனவில காணாத ஒன்றை கண்டதாக சொல்வது, அதுவும் பெரிய பொய்யில ஒண்ணு. நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக சொல்வது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என் பெயர்ல, என் பெயர்ல பொய் சொல்லி சொல்வது, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு பொய் சொல்றது. இந்த மாதிரியான இந்த மூணு பொய்களும் பொய்களில் பெருங்குற்றமாக கருதப்படுற பொய். அதனால ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டி சொல்றது எவ்வளவு பெரிய பாவமோ, பெத்த அப்பன் ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தன் அப்பன் சொல்வது எவ்வளவு பெரிய பாவமோ, அந்த மாதிரி காணாத கனவை கண்டன்னு சொல்வதும் பாவம். கனவுல வந்து பொய் சொல்வது வந்து பொய்களிலேயே பயங்கரமான பொய் என்று மூணு பொய் இஸ்லாம் சொல்லுது, அதுல சேர்ந்துடும். அதனால தயவு செய்து கனவுல பொய் சொல்லிடாதீங்க. ஒருத்தர் சொல்லணும்னு அவசியமா உங்களுக்குள்ள வச்சுக்கலாம், பேசாம கெட்டதா இருந்தா சொல்லக்கூடாது, நல்லதா இருந்தா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. விரும்பினா சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒண்ணுல போய்கிட்டு நான் கனவு கண்ட அது கண்ட இது கண்டன்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்க, அது வந்து அல்லாஹ் ஒரு மெசேஜ் தர்றான்னு மார்க்கம் சொல்லுது. அந்த மெசேஜ்ல நீங்க பொய் சொன்னது அல்லாஹ் மேல பொய் சொல்றீங்க. அல்லாஹ் ஒரு மெசேஜ் தர்றான் கனவுல, நீங்க கனவுக்கு போய் இந்த மாதிரி கண்டன்னு பொய் சொன்னீங்கன்னா அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு மெசேஜ் தந்தான்னு பொய் சொல்றீங்க, அல்லாஹ் மேல பொய் சொல்றீங்க, அதுதான் பெரிய குற்றமாவது. அல்லாஹ் மேல இட்டு கட்டி சொல்ற குற்றத்தை நீங்க செஞ்சவங்க ஆயிருவீங்க. பார்க்காத கனவை ஒரு காலத்திலும் சொல்லாதீங்க, கனவு கண்டாதான் சொல்லணும். இவர்களுக்குன்னு ஒரு விசேஷமான தண்டனை இருக்கான். புகாரியில 7042வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கனவுல பொய் சொல்றவன் இருக்கான அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பான் அல்லான்னு கேட்டா, ரெண்டு கோதுமையை கையில கொடுத்து இந்த ரெண்டு கோதுமையையும் நூல்ல முடிச்சு போட்டு ஒண்ணா சேர்த்து பாடுறான் அப்படின்னு நல்லா சொல்லுவான. சேருமா, முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியுமான்னு கேட்பாங்க. நம்ம நாட்டு வழக்கப்படி முட்டை தலையா இருக்கு முழங்கால் ரெண்டுலையும் கைத்து போட்டு கட்ட முடியுமா, வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடும். முட்டை தலைக்கு முழங்காலுக்கு என்ன செய்ய முடியாது, முடிச்சு போட முடியாது. அதே மாதிரி ரெண்டு கோதுமை எடுத்து ஒரு நூல்ல கட்டுங்க பாப்போம், ரெண்டு கோதுமை ஒரு நூல்ல கட்டணும், உன்னோட ஒண்ணு சேர்த்து வச்சு எனச்சு கட்ட முடியுமா, வலிக்கிட்டு போயிடும். கோதுமை நெல்ல கட்டிப்பிடலாம், ரெண்டு நெல்ல ஒரு நூல்ல கட்டிப்பிடலாம், ரெண்டு கோதுமை என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு கட்டவே முடியாது. இவர்களுக்கு என்ன தண்டனை நல்லா கொடுப்பான்னு கேட்டா, இல்லாத ஒண்ணு இட்டு கட்டி சொன்னதுனால முடியாத ஒண்ணு செய்தான்னு விதிப்பான்லாம். அவனால் செய்ய முடியாது, இது நடந்துகிட்டே இருக்கும் இவனுக்குரிய தண்டனை. இந்த மாதிரி எங்க சொர்க்கத்துக்கு போனாலும் இதை செஞ்சுட்டு இருக்கணும், அந்த இன்பத்தை அனுபவிக்கல. சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யணும், சாப்பிடலாம் ஏதாவது கட்டிட்டு கட்டி முடிச்சதா அர்த்தம் வேலை. இது எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க, இப்படியான ஒரு வேதனை நமக்கு வந்து கனவுல மட்டும் பொய் சொல்லிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். இது ரொம்ப பேணுதலா இருக்கு, கனவுல பொய் சொல்ற வழக்கம் சாதாரணமா இருக்கு நம்மள்ட்ட. விட்டு அடிக்கிறேன் கனவு கண்டன்றது ரொம்ப சாதாரணமா விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பெரிய குற்றம் அல்லாவுக்கு எதிராக பொய் சொல்றது.